வணக்கம். இந்த வீடியோ சீரிஸில் நம்ம பிக் மைக்ரோ கண்ட்ரோலர் ப்ரோக்ராமிங்ஸ்லாம் பார்க்க போகிறோம். நீங்கள் பிக் மைக்ரோ கண்ட்ரோலர் எப்படி ஒர்க் ஆகுது, அதோடய இன்டர்னல் ஸ்ட்ரக்சர்லாம் எப்படின்ட்டு தெரிஞ்சுக்கணும்னா, ஆல்ரெடி நான் அதுக்கான வீடியோஸ்லாம் ஒரு ரெண்டு மூணு போட்டிருக்கேன். அதோட லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அப்புறம் இந்த வீடியோ சீரிஸை கண்டினியூ பண்ணுங்கள். இப்போ மைக்ரோசிப் கம்பெனியில் லேட்டஸ்ட்டாக பாப்புலராக யூஸ் பண்ணுற ஒரு ஐடிஇ பார்த்திங்கன்னா எம்பி லேப் எக்ஸ். இந்த எம்பி லேப் எக்ஸை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கணும். இந்த எம்பி லேப் இன்ஸ்டால் பண்ணும்போதே கூடவே உங்களுக்கு வர கம்பைலர் வந்து ஏஎஸ்எம். ஸோ ஏஎஸ்எம் லாங்குவேஜில் நீங்கள் ப்ரோக்ராமிங் பண்ணுறீங்கன்னா நீங்கள் இந்த தனியாக கம்பைலர் இன்ஸ்டால் பண்ண வேண்டாம், ஆல்ரெடி டிஃபால்ட்டாக இன்ஸ்டால் ஆகி வந்துடும். அப்புறம் நீங்கள் வேறு ஏதாவது மைக்ரோ சி இல்லை சிசிஎஸ் C30 XE8 கம்பைலர்ஸ்லாம் நீங்கள் யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அதோட அதை வந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி தான் யூஸ் பண்ண முடியும். இப்போ நான் இந்த வீடியோ சீரீஸில் நான் கவர் பண்ண போகிறது வந்து எக்ஸி கம்பைலர். எக்ஸி கம்பைலரில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மைக்ரோ கண்ட்ரோலருக்கும் தனித்தனியாக வந்து கம்பைலர்ஸ் இருக்கும். இப்போ 8-bit மைக்ரோ கண்ட்ரோலரில் பார்த்தீங்கன்னா XE8 கம்பைலர் இருக்கும். 16-bit மைக்ரோ கண்ட்ரோலர் பார்த்தீங்கன்னா XE16. 32-bit மைக்ரோ கண்ட்ரோலருக்கு XE32 கம்பைலர் இருக்குது. ஸோ இது வந்து நீங்கள் 8-bit ஒர்க் பண்ண போகிறீங்கன்னா XE8 டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கணும். எதுக்கு எக்ஸி கம்பைலரை நான் சூஸ் பண்ணுறேன்னா, இப்போ வந்து எக்ஸி கம்பைலரில் பார்த்திங்கன்னா அட்வான்ஸாக உங்களுக்கு வந்து மைக்ரோசிப் கோட் கான்ஃபிகரேஷன் ஹார்மோனி 2 ஹார்மோனி 3லாம் இருக்குது. இதெல்லாம் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட கோடை வந்து ரொம்ப ஈஸியாக பண்ணுறதுக்கு. அப்போ நீங்கள் வந்து ஒவ்வொரு மைக்ரோ கண்ட்ரோலருக்கும் அதோடய டேட்டா ஷீட்டை படித்து அதில் இருக்கிற கண்டென்ட்டை வந்து புரிஞ்சுக்கணுன்னு அவசியம் கிடையாது. நீங்கள் வந்து மைக்ரோசிப் கோட் கான்ஃபிகரேஷன் யூஸ் பண்ணி நீங்கள் எந்தெந்த ஃபீச்சர்ஸ் யூஸ் பண்ண போகிறீங்க, ஏடிசி இன்டரப்ட் அதெல்லாம் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு டெம்ப்ளேட் உங்களுக்கு கோடு ஜென்ரேட் ஆகிடும். அந்த கோடில் நீங்கள் ஃபர்தராக உங்கள் கோடை டெவலப் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து உங்களோட ப்ரோக்ராமிங்கை வந்து ரொம்ப ஸ்பீடாக பண்ணுறதுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம் இது. ஸோ அதனால் வந்து இதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸி கம்பைலர்ஸ் தான் யூஸ் பண்ணி ஆகணும். இது மட்டும் இல்லை, இதில் இன்னொரு அடிஷ்னல் ஒரு ஃபீச்சர் இருக்குது, அது வந்து மைக்ரோசிப் லெகசி லைப்ரரின்னு சொல்லுவாங்க, MLA. இந்த லைப்ரரியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து SD கார்டு யூஸ் பண்ணுறதுக்கு, அப்புறம் ஃபைல் சிஸ்டம், USB டிவைசஸ், மாஸ் ஸ்டோரேஜ் டிவைஸ், அதுக்கெலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மைக்ரோசிப் லெகசி லைப்ரரியும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் என்னோடய வீடியோ சீரீஸில் எக்ஸி கம்பைலரை நான் யூஸ் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு நம்ம இன்ஸ்டாலேஷன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். நீங்கள் எம்பி லேப் XIDன்னு டைப் பண்ணிக்கோங்க. இந்த மைக்ரோசிப் பேஜில் நீங்கள் ஸ்க்ரால் டவுன் பண்ணி கீழே வந்தீங்கன்னா டவுன்லோட்ஸ் ஆப்ஷன் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா எம்பி லேப் XIDE லேட்டஸ்ட் வெர்ஷன் வந்து 5.4 இருக்குது. நீங்கள் அதை வந்து டவுன்லோட் பண்ணி, இது வந்து ஆல்மோஸ்ட் 1 GB கிட்ட இருக்குது, டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிவிட்டு XE8 கம்பைலர் வந்து இன்ஸ்டால் பண்ண பார்க்கலாம். XE8, ஸோ எம்பி லேப் XE கம்பைலர்ஸ்லாம் வந்து இதில் இருக்குது. நீங்கள் இதுக்குள்ளே போய்ட்டு இந்த பேஜில் ஸ்க்ரால் டவுன் பண்ணி கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே ஆப்ஷன் இருக்கும் கம்பைலர் டவுன்லோடுன்னு சொல்லிட்டு. கம்பைலர் டவுன்லோட்ஸ்குள்ளே போயிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து XE8 கம்பைலர், XE16, XE32 கம்பைலர்ஸ் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ XE8 கம்பைலரில் வந்து உங்களுக்கு ஆல்மோஸ்ட் 70 MB இருக்குது, அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இது ரெண்டுத்தையும் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா நம்ம வந்து ப்ரோக்ராம் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். எம்பி லேப் எக்ஸை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இது வந்து என்னோடய இன்ஸ்டால்டு வெர்ஷன் பார்த்திங்கன்னா 5.25 இருக்குது. இப்போ வந்து லேட்டஸ்ட்டாக 5.4 இருக்குது, அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இதுக்கெலாம் வந்து நீங்கள் ஃப்ரீ வெர்ஷன் தான் எல்லாமே, நீங்கள் ஜஸ்ட்டு டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம முக்கியமாக பார்த்திங்கன்னா ஒரு ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ண போகிறோம். இதில் பார்த்திங்கன்னா ஃபைலில் ஒன்று நியூ ப்ராஜெக்ட், நியூ ஃபைலு, ஓப்பன் ப்ராஜெக்ட். ஸோ இந்த மூணு தான் ஃபைல் க்ரியேஷனுக்கு இருக்குது. இப்போ நம்ம நியூ ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ இதை ப்ரெஸ் பண்ணுங்கள். இதில் வந்து ஸ்டாண்டர்ட் ப்ராஜெக்ட் செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுங்க. இதில் வந்து நீங்கள் என்ன ஐசி யூஸ் பண்ண போகிறீங்களோ அந்த ஐசியை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். நான் வந்து PIC 18F யூஸ் பண்ண போகிறேன். PIC 18F 4520 ஐசிக்கு நம்ம ப்ரோக்ராமிங் பண்ண போகிறோம். ஸோ அந்த ஐசியை நான் செலக்ட் பண்ணிட்டேன். இது எதுவுமே இல்லை, ஜஸ்ட்டு நெக்ஸ்ட் கொடுத்துக்குங்க. அப்புறம் இங்கே வந்து நீங்கள் எந்த கம்பைலர் யூஸ் பண்ணணுன்றதை செலக்ட் பண்ணணும். டிஃபால்ட்டாக அசம்பிளி லாங்குவேஜ் இது மட்டும்தான் உங்களுக்கு இருக்கும். நீங்கள் XE8 கம்பைலர் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது காட்டும். ஸோ நான் XE8 செலக்ட் பண்ணிக்கணும். செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுங்க.
ப்ராஜெக்ட் நேம் ஃபஸ்ட் ப்ராஜெக்ட்னு கொடுப்போம். அவ்வளோதான், ஃபினிஷ். நான் வந்து லொக்கேஷன், இந்த லொக்கேஷன் வந்து நான் இங்கே டெஸ்க்டாப்பில் சூஸ் பண்ணியிருக்கேன். அதேமாரி உங்களுக்கு தேவையான லொக்கேஷனை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, நமக்கு இங்கே வந்து ப்ராஜெக்ட் க்ரியேட் ஆகிடுச்சு. இந்த ப்ராஜெக்டுள்ளே பார்த்தீங்கன்னா நிறைய டேரக்டரிஸ், இதெல்லாம் விர்ச்சுவல் டேரக்டரிஸ். ஆக்சுவலாக அந்த ஃபோல்டருக்குள்ளே இந்த டேரக்டரிஸ்லாம் இருக்குமான்னு கேட்டால் இருக்காது. இந்த ஃபோல்டருக்குள்ளே என்னென்ன டேரக்ட் என்னென்ன ஃபைல்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பக்கத்தில் ஃபைல்ஸ்ன்னு ஒரு டேப் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதை கிளிக் பண்ணுங்கள். அதில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபோல்டருக்குள்ளே என்னென்ன ஃபைல்ஸ் இருக்குதுன்னு காட்டும். அப்போது இந்த ஃபோல்டர்ஸ்லாம் என்னென்னு கேட்டிங்கன்னா, வெர்ச்சுவல் ஃபோல்டர், சும்மா நம்மளோட ஃபைல்ஸை ஆர்கனைஸ் பண்ணுறதுக்காக க்ரியேட் பண்ண ஃபோல்டர்ஸ் இதெல்லாம். ஸோ இதுக்குள்ளே தான் இப்போ சோர்ஸ் ஃபைல், ஹெட்டர் ஃபைல்ஸ்லாம் இதுக்குள்ளே தான் நம்ம வந்து சி ஃபைலை க்ரியேட் பண்ணி அதுக்குள்ளே நம்ம ப்ரோக்ராம் பண்ணுவோம். பேரலலாக XE8 கம்பைலரில் ப்ரோக்ராம் பண்ணுறதுக்கு தேவையான பேசிக் சிக்கெல்லாம் வந்து நான் இன்னொரு வீடியோஸ் போடுறேன். அதோட லிங்க்கை நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவிலேருந்து நம்ம வந்து பேசிக் ப்ரோக்ராம்லேருந்து பார்க்கலாம். இப்போது நீங்கள் இன்ஸ்டால் பண்ணலன்னா இந்த எம்பி லேப் XID இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அப்புறம் அதுக்கான கம்பைலர் XE8 கம்பைலர் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வீடியோவிலேருந்து நான் உங்களுக்கு ப்ரோக்ராம்ஸ் ஒன் பை ஒன் போடுறேன். நீங்களும் பார்த்து அப்படியே ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிங்க. தேங்க்யூ.